வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 2022 என்பது அரசு பணிக்கான ஆண்டு. இந்த ஆண்டில் வந்து நீங்கள் அரசு பணியில் வந்து அமரலை அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஆண்டுலையுமே உங்களால் வேலை வாங்கவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அத்தனை விதமான பரீட்சைகளும் வந்து வரப்போகிறது. அனைத்து தேர்வாணையங்களும் தயாராக இருக்கிறது தேர்வு வைப்பதற்காக. ஸோ இந்த முறை வந்து நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்கிறதுங்கிறது தள்ளி, அதாவது தவணை முறையில் தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கும் அதோட வெற்றி என்பது, சரிங்களா? ஸோ அதனால் இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் உங்களை முனைப்போட உங்களோட வெற்றியை நோக்கி வந்து பயணத்தை வந்து மேற்கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பொறுமை என்றைக்கும் தோற்காது, பொறாமை என்றைக்கும் ஜெயிக்காதுங்க, அதையும் மறந்துடாதீங்க, சரிங்க? இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த விஷயம் என்னென்னா, தமிழக தேர்வாணையத்தை பொறுத்த மட்டில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4 பணியிடங்களுக்கான இந்த ஆண்டு 12,253 பதவிகளுக்கு தேர்வு நடத்துவதற்கான பணிகள் நடந்து வருகிறது. பார்த்தீங்கன்னா 12,253 போஸ்ட் இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4 30 வயதை கடந்தவர்களும் வந்து இந்த பரீட்சை நம்ம எழுத முடியும், அதை மறக்காதீங்க. நாளை மட்டும் குரூப் 2, குரூப் 2A பணிகளுக்காக 6,000 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அறிவிக்கை வெளியாக இருக்கிறது. நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க அப்படின்ட்டு நியூஸ் பேப்பரில் இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து விட்டுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஒரு தேர்தல் வந்து பக்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வெளியே விடக்கூடாது, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன். பட் என்னன்னு தெரியல, பட் டிஎன்பிஎஸ்சி போர்டிலேருந்து இந்த ப்ரெஸ் நியூஸ் அப்படின்ற மாதிரி பேப்பரில் வந்து இன்னைக்கு வந்து நாளிதழில் வந்து இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நாளைக்கு பேப்பரில் தெரிஞ்சிடும். இல்லை நாளைக்கு தொலைக்காட்சி பெட்டி நோக்கி உட்காந்துருக்கும் போது செய்தி தொலைக்காட்சி ஏதாவது இந்த விஷயத்தை பற்றி பேசினா தான் தெரிய வரும். இது தவிர தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் 9,494 ஆசிரியர்களை பணிக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, 9,494 ஆசிரியர்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் டிஆர்பி ஆனுவல் பிளான் விட்டுருக்காங்க. ஸோ நிறைய வந்துட்டு போஸ்டிங் வந்துட்டு வரப்போகுது, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சியோ டிஆர்பியோ இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பியோ ஏதோ ஒரு போஸ்டிங்கில் வந்து உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, மத்திய ஆசிரியர் தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டெட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, அதோட எக்ஸாம்ஸும் வந்து வந்துட்டுருக்கு. சரி ஓகே, இதெல்லாம் எடுத்துட்டு உடனே வேலைக்கு போகிற மாதிரி ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா, ப்ளஸ் டூ முடிச்ச உடனே, நான் ப்ளஸ் டூ தாங்க படிச்சிருக்கேன், என்னங்க வேலைக்கு போனால்? எஸ்எஸ்சியில் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா 12வது முடித்தவர்களுக்காக வந்துட்டு மத்திய தேர்வு வாரியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, விதவிதமான டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, கிளர்க்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்துட்டு விதவிதமாக விட போகிறாங்க. ஸோ அந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5,000 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. அதுக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்றத நோக்கி வந்து பயணம் பண்ணுங்கள்.